அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் ஜெயஸ்ரீராம் ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதி வரை முடிவுறும் வரை அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரை கூட சொல்லலாம் பாரதம்தான் உலகத்திலேயே செல்வச் செழிப்பான நாடாக இருந்துள்ளது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் உலகத்திலேயே பணக்கார நாடு என்பது பாரத நாடாக இருந்தது என்பதை மனதில் கொள்ள வேண்டும் ஆயிரம் ஆண்டுகளாக அணி அணியாய் அந்நியர் படையெடுத்து வந்து முகலாயர்கள் கொள்ளையடிக்கத்தான் இங்கே வந்தார்கள் அதன் பிறகுதான் மதமாற்றம் என்பதும் நாட்டை பிடிப்பது என்பதும் ஆனால் இங்கே குவிந்து கிடந்த பொன் மாணிக்கம் வைரம் வைடூரியம் தங்கம் என்பதையெல்லாம் கொள்ளையடிக்கத்தான் வந்தார்கள் அப்படி கொள்ளையடித்து சென்ற பின்னும் கூட உலகத்திலேயே பணக்கார நாடாக பாரத நாடு இருந்து வந்தது என்பதை நாம் சரித்திரம் மூலம் அறிகின்றோம் ஆனால் அப்படிப்பட்ட இந்த பணக்கார நாடு பத்தொன்பதாம் நூற்றாண்டு துவங்கியதும் வறுமையிலே வாட ஆரம்பித்தது பிரிட்டிஷ்காரனுடைய நரித்தனத்தால் மிஷ நரித்தனத்தால் மக்களை பிளவுபடுத்தி பல்வேறு இனக்குழுக்கள் நீங்கள் ஒன்றாக வாழ்பவர் அல்ல காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி என்பது பல தேசிய குழுக்கள் நீங்கள் என்கின்ற புரட்டுவாதங்களை எல்லாம் உள்ளே புகுத்தியது மட்டுமல்லாமல் மூளைச்சலவை செய்தது மட்டுமல்லாமல் மெல்ல 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 அவர்களுடைய நிர்வாக தந்திரத்தால் உணவு தானியங்களை சரிவர பிரித்து கொடுப்பதற்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு எடுத்து செல்வதற்கு கூட பல வரிகளை விதித்து தடை விதித்த காரணத்தினாலே தான் பத்தொம்போதாம் நூற்றாண்டிலே பதினேழு முறை இந்த நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரை நாட்டிலே பஞ்சம் ஏற்பட்டு மூன்று கோடி மக்களுக்கு மேல் வாடி வதங்கி இறந்து போனார்கள் செல்வ செழிப்பாக இருந்த நாட்டில் என்றைக்கும் பார்த்தால் உணவு எங்கு சென்றாலும் கிடைத்து வந்தது அன்ன சத்திரம் இருக்கும் அங்கே யார் வேண்டாமலும் உணவு உணலாம் கல்விக்கான சாலை இருந்தது குருதட்சிணா கொடுக்கப்பட்டதையின்றி கட்டணமாக கட்டாயப்படுத்த வசூல் என்பது கிடையாது மக்கள் என்பவர்கள் ஏழ்மையில் இல்லை என்பதைத்தான் யுவான் ஷாங் ஃபாகியான் போன்றவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்படி செல்வச் செழிப்பிலே இருந்த நாட்டிலே பொருளின் கையிருப்பு வேண்டுமா கூட குறைத்திருக்கலாம் இல்லை பட்டினி சாவு என்பது பாரதத்தில் இல்லாமல் இருந்தது என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட பாரதத்திலே வெள்ளையன் கொடுங்கோல் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் தந்திரத்தால் இங்கே பஞ்சத்தை ஏற்படுத்தி மக்கள் சிந்தனையிலும் வறுமையை ஏற்படுத்தி பலவீனப்படுத்தி நம்மை ஆண்டு அடிமைப்படுத்தி நசிக்கிறான் என்பதுதான் பாரத நாட்டு வரலாறு அதனால்தான் விவேகானந்தர் கூட பருவிராஜராக நாடு முழுவதும் பயணம் செய்த போது சொன்ன விஷயம் மக்கள் இப்படி பஞ்சம்பட்டில் இருக்கின்றார்களே என்று வேதனை உற்றார் உள்ளத்திலே திராணை இல்லாமல் தெம்பு இல்லாமல் உள்ளத்திலே எவ்விதமான உறுதியும் இல்லாமல் கண்களிலே மறுச்சி வார்த்தையிலே தயக்கம் வெள்ளைக்காரனை பார்த்தால் அஞ்சி அஞ்சு ஒதுங்கிய காலம் இம் என்றால் வனவாசம் என்று பாரதியல்லவா ஏன் என்றால் சிறைவாசம் இம் என்றால் வனவாசம் என்று அல்லவா அப்படி பயந்து 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 நடுங்கிய காரணத்தினாலே பாரத நாட்டு வாசிகள் நம்முடைய முன்னோர்கள் இருநூறு ஆண்டுகளுக்கு வசித்தவர்கள் பாரதத்தின் மேன்மையை பெருமையை அறியாதவர்களாக அதன் பாரம்பரிய மேன்மை உணராதவர்களாக வறுமையிலே வாடிய காரணத்தினாலே தான் அரிசிக்கு அலையாய் அலைந்து போன காரணத்தினாலே தான் தங்களுடைய புராதன புராதன மேன்மையை மறந்த காலத்தினாலே வேக வருத்தமிட்டு சொல்லுகின்றார் நீங்களெல்லாம் பாவிகள் அல்ல அமிர்தசிய புத்திர நித்தியத்துவத்தின் குழந்தைகள் நீங்கள் ரிஷி வழி வம்சத்தில் வந்தவர்கள் சான்றோர்கள் மேன்மையாளர்கள் ஹிந்துவே நினைவிலுள் என்று மீண்டும் 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 வேகம் வலியுறுத்தினார் என்ன காரணம் என்று சொன்னால் பாரம்பரிய மேன்மை ஏன் மறக்கப்பட்டது என்று சொன்னால் இங்கே வறுமை வீட்டுக்குள் புகுந்து பட்டினியால் மக்களை சாகடித்து ஒருவேளை கஞ்சிக்கு கேவலமாக மக்கள் காத்திருக்க வேண்டிய காலத்தை உருவாக்கினார்கள் இல்லை அப்படித்தான் சாலை அமைத்தார்கள் அப்படித்தான் நீர் அணைகளை கட்டினார்கள் அப்படித்தான் குளத்தை வெட்டினார்கள் அப்படித்தான் மாளிகை கட்டி கொண்டார்கள் ஏதோ வெள்ளைக்காரன் வந்தான் இங்கே சாலையை அமைத்தான் அணைகளை கட்டினான் நீர்த்தேகத்தை உருவாக்கினான் ரயிலை போட்டான் என்றால் சொல்லுகிறாளே இதெல்லாம் அத்தனை ஏமாற்று வேலை அவர்கள் தங்களுடைய நிர்வாக சௌரியத்துக்காக நம்முடைய மக்களை ஒருவேளை கஞ்சிக்கு ஏக வை ஏங்க வைத்து காலை முதல் மாலை வரை கடுமையாக உழைக்க வைத்து உழைக்காமல் போனால் அடித்து பின் மாலை கிடைக்கின்ற அந்த ஒரு கப்பு கூழுக்காக இயங்க வைத்தார்கள் என்பதுதான் உண்மை இதன் காரணம் வறுமை வறுமை இத்தகைய வறுமை எந்த அளவு கொடியது என்பதைத்தான் வள்ளுவர் இந்த குரலிலே சொல்லுகின்றார் வாருங்களது என்ன குரல் என்று நாம் பார்க்கலாம் தொல்வரவும் தோலும் கெடுக்கும் தொகையாக நல்குறவு என்னும் நசை என்று இந்த நல்குறவு என்ற அதிகாரத்தில் ஆயிரத்தி நாற்பத்தி மூன்றாவதுக்குள்ளே சொல்லுகின்றார் நல்குறவு என்றால் வறுமை கொடிய வறுமை தொல்வரவும் என்றால் தோல் என்றால் பழமையான தொல்வரவும் பழமையான பெருமை பாரம்பரிய மேன்மை வாழையடி வாழையாக வந்த பெருமைகள் தோலும் என்றால் புகழ் தோல் என்றால் புகழ் தோலும் என்றால் புகழ் பாராட்டு தோலும் கெடுக்கும் இவை இரண்டும் போகும் பாரம்பரிய மேன்மை கெட்டுப்போகும் புகழ் போகும் எப்போன்னா தொகையாக சேர்ந்து கெட்டு போகுமா எப்போ என்று சொன்னால் நல்குறவு என்னும் நசை வறுமை என்பது பீடித்து விட்டால் அல்லது வறுமை ஒருவன் விரும்பினால் நசை என்றால் விருப்பம் எனக்கெல்லாம் போதும் நான் ஏழை என்ன செய்வது என்று வறுமையை ஒருவன் தழுவி ஆனால் அவனுக்கு பாரம்பரிய மேன்மை அத்தனையும் அழிந்து போகும் அவன் புகழத்தனையும் கெட்டு போகும் அவன் சீரழிந்து போவான் என்று வள்ளுவர் இங்கே சொல்லுகின்றார் அப்போது பாரத நாடு இன்றைக்கு இப்படி இருக்கின்ற சொன்ன காரணமான் காரணம் என்று சொன்னால் வறுமை இடையிலே வந்தது அதனால்தான் சுதந்திரம் வந்தபொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றிலே ஒரு பஞ்சம் வந்தது பஞ்சாபிலே மிகப்பெரிய பஞ்சம் என்று வந்தது மக்கள் மடிந்தார்கள் தமிழகத்திலே பஞ்சம் வந்தது அதன் முன்னாலே மக்கள் மடிந்தார்கள் அதனால்தான் சுதந்திரம் பெற்றால் கூட தேசிய கீதமாக எள்ளி நகா நகையாடக்கூடிய ஒரு பாடல் வரி என்ன என்று சொன்னால் ஜனகன மனதி நாயக்க ஜெயகே என்று பாடுகின்ற அந்த தேசிய கீதத்திலே ஜனகன மனங்களின் பசி பஞ்சப்பட்டினி பாருங்கள் இதுதான் இந்தியா என்று பாடிக்கொண்டிருந்தார்கள் அப்படி இருந்து ஒரு காலம் உண்டு ஆனால் இன்றைக்கு மாறிவிட்டது எழுபது ஆண்டுகளுக்கு பின்னே இப்பொழுது ஒரு தேசிய அரசு வந்த காரணத்தினாலே மத்தியிலே சிறப்பான ஒரு ஆட்சி அமைந்த காரணத்தினாலே நிர்வாகம் சீரமைக்கப்பட்டு மக்களுக்கு வேண்டிய செய்யப்படுகின்றது என்று வருகின்றோம் ஆனால் மனதிலே கொள்ள வேண்டியது என்று சொன்னால் வறுமை என்பது கொடியது அது பொருள் வறுமையாக இருக்கலாம் சிந்தனை வறுமையாக இருக்கலாம் அத்தனையும் கொடியது இந்த பொருள் வறுமை வந்த காரணத்தினால்தான் பின்னாளிலே மெல்ல 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 இந்த எலிஸ் கால்டுகள் வழி எல்லாம் கூட சிந்தனை வறுமை ஏற்பட்டு அதன் பின்னே என்ன ஆகிவிட்டது என்றால் நம்முடைய சனாதனத்தின் மேன்மை உணராமல் ஏதோ வெள்ளைக்காரன் வந்து தான் நம் மூளைகளுக்கெல்லாம் வெள்ளை அடித்து கொடுத்து இங்கே புத்திசாலி ஆக்கினான் என்று பிதற்றி பிதற்றி திரிகின்றார்கள் அல்லவா அவர்களுக்கு நம்முடைய பாரதத்தின் மேன்மை தெரியாமல் சிந்தனை வறட்சி ஏற்பட்டு விட்டது வறுமை ஏற்பட்டு விட்டது அதனால் நாம் என்ன மனதில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வறுமை என்கின்ற சிந்தனையை உள்ளத்திலிருந்து எடுத்துவிட வேண்டும் பொருள் குறைவாக இருக்கிறது என்பதால் வறுமை அல்ல அது சிந்தனையில் வறுமை வருகின்ற போது நான் இயலாதவன் நான் ஏழை நான் என்ன செய்வேன் எனக்கு ஒன்றும் முடியாது என்கின்ற அந்த சுய கழிவிறக்கம் உள்ளத்திலே பதுகின்ற பொழுதுதான் மனிதன் தன்னுடைய பெருமை இழக்கின்றான் தன்னுடைய பாரம்பரிய மேன்மை இழக்கின்றான் குடும்ப பெருமை இழக்கின்றான் சந்ததியின் பெருமை இழக்கின்றான் என் காரணத்தினாலே வறுமை என்றும் கூடியது அந்த வறுமை முழுமையாக நீங்குவதற்கு உள்ளத்திலிருந்து நீங்குவதற்கு இல்லத்திலிருந்து நீங்குவதற்கு சமுதாயத்தில் நீங்குவதற்கு நாம் முயற்சி செய்தால் மீண்டும் பெருமையடைவோம் பாரதத்தை உயர்த்துவோம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்